இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் விக்னேஷ் இயக்கத்தில் நயன்தாரா நடித்து ஹாட் ஸ்டாரில் வெளியான ஓ டூ ஆக்சிஜன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நயன்தரோட கணவர் ஒரு கோளாறு காரணமாக இறந்துறாரு அவங்க மக்களுக்கும் அதே குறைபாடு தான் ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தால் தான் மூச்சு விட முடியும் அப்படிங்கிற நிலமை இந்த நிலமையில் ஆப்ரேஷனுக்காக நயன்தாராவும் அவங்க மகளும் கோயம்புத்தூர்லேருந்து கொச்சினுக்கு ஆம்னி பஸ்ல போகிறாங்க பஸ்ல போகும்போது அந்த பஸ் எதிர்பார்த்த விதமா ஒரு நிலச்சரிவுல மாட்டிக்கிது நயன்தரா அவங்க மகளோட சேர்த்து நிறைய பயணிகள் அந்த பஸ்ல சிக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்னென்ன நயன்தரா அவங்க மகள் மற்ற பயணிகள் உயிர் பிழைப்பதற்காக என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டாங்க அந்த முயற்சியில் மேற்கொண்டாங்களா இல்லையா சர்வை ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்வைவல் படம் தான் இந்த ஓ டூ ஆக்சிஜன் இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மூவியில் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க ரோல ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க ரோல ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக யூடியூப் புகழ் ரித்விக் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அவர் முதல் படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியல அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப இயல்பாகவும் அழகாகவும் இருந்தது பாராட்டுக்கள் படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு நல்லாவே வந்திருந்து பிஜிஎம்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கு சினிமடோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ரெண்டு பேருமே அவங்க ஒர்க்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க முக்கியமாக சினிமடோகிராஃபி காட்சிகளில் போர் அடிக்காமல் ஒவ்வொரு காட்சிலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வியூ கொடுத்து நம்மளை ஓரளவுக்கு போர் அடிக்காமல் வச்சுருந்தாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய மெயின் தீமாக ஒரு தாயின் போராட்டம் தான் சொல்லியிருந்தாங்க நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான காட்சிகள் படத்தில் இல்லை அந்த தீமை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் படத்தில் முக்கியமாக இல்லவே இல்லை அதுதான் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஒன்று ரெண்டு காட்சிகள் அந்த தீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வைக்கணுமே அப்படின்னு வச்சாமல் இருந்து ஆனால் உண்மையை உணர்ச்சி பூர்வமாக அந்த தீமை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் படத்தில் இல்லை இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த கதை உண்மையிலேயே ஒரு நல்ல கதை தான் அதால் தான் நயன்தாரா இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்கேங்க ஆனால் அறிமுக இயக்குனர் விக்னேஷ் அவர்கள் நயன்தாராவை சரியாக பயன்படுத்தலியோ அப்படின்னு தோணுது ஒரு த்ரில்லர் படம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்கிறது அந்த விஷயம் இந்த படத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப லேக் அடிக்குது நம்ம கெஸ்ட் பண்ணுற மாதிரியான ட்விஸ்ட்டு இந்த படத்தில் இருக்குது அது இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஒரு உதாரணம் நயன்தரன் நடித்த அறம் படத்தை எடுத்துப்போமே நயன்தாரா அந்த படத்தில் நிறைய உணர்ச்சி பூர்வமான காட்சிகளை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நயன்தரன் தான் மிக முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க உள்ளன்னும் சரி வெளியேன்னும் சரி பஸ்ஸுக்கு இருக்க கதாபாத்திரங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கதை தவிர பஸ்ஸுக்கு இருக்க கதாபாத்திரத்துக்கு சுத்தமாக முக்கியத்துவமே தரல சொந்தக்கரகம் அப்படிங்கிற பேரில் ஒரே ஒருத்தர் தான் வர்றது அதுவும் ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ள காப்பாற்ற வெளியிருக்கவங்க பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க எந்த டீம்னு கூட கடைசியும் மென்ஷன் பண்ணல அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் பேர் கூட படத்தில் போகல அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்போ வெளியிருக்க கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படிங்கிறப்போ இந்த படத்தை நம்ம எப்படி ஒரு சர்விகளத்தில் அக்செப்ட் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிள் பயணம் எடுத்துவோங்களேன் அதில் உள்ள இருக்க கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க வெளியிருக்கிற நாகராஜனுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இதில் உள்ள இருக்க கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வெளியிருக்க கேரக்டர்ஸ்க்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸே தரல அவங்க காப்பாற்ற வராங்க இல்லையா அந்த ரோலில் ஒரு பெரிய ஆக்டிவ் ஆக்டிவ்ஸியே போட்டு அவங்க தேசிய பேரிடர் அமைப்புல இருந்து காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் என்ன பொறுத்தரையும் நயந்திரம் நடிக்கிறாங்க நினைச்சிட்டாங்களா என்னவோ இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கி இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா இந்த படம் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த படத்துல எந்த விதமான அடல்கட்டும் கிடையாது கண்டிப்பா நீங்க பேமிலியோட நினைந்து பார்க்கலாம் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு எத்தனை பேர் இந்த ஓட்டு படம் பாத்தீங்க படத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறு விடைபெறுவது நான் உங்கள் எஸ்கே